இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஜீவா மீனாவுக்கு தனியாக ஒரு போர்ஷனை பிரித்து கொடுத்த மாதிரி வந்து அவங்க ஜனார்தனன் வீடு அங்கன்னு போயிடுறாங்க. அதில் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தனத்துடைய ப்ரெக்னன்சிக்காக போய் தனத்தை வந்து இந்த வீட்டை விட்டுலாம் அனுப்பலை. ஏன் அனுப்பலை அப்படின்னா, தனம் போனால் அந்த சமயத்தில் கண்டென்ட்டுக்காக ஓத்துக்கலாம், அங்கே இங்கேயெல்லாம் காமிக்க முடியாதுங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து கண்ணன்லேருந்து எல்லோரும் கெஞ்சினாங்க, அதனால் இங்கேயே அவங்க இருந்துக்கிட்டாங்கன்னு ஒரு தடவை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோடனேவும் வந்து அவங்க இங்கேயே இருந்த மாதிரி அவங்க அம்மா வர வச்சிருந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது எப்படி ஜீவா மீனாவை இத்தனை நாள் விட்டுட்டு இருக்க போகிறாங்க, அதுக்கு பதிலாக சீக்கிரமாகவே ஒரு பிரச்சனை நடந்து ஜீவா மீனாவை இங்கே வர வச்சுருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட ஜீவா அந்த சைடு கடையை பார்த்துக்கிறத வந்து ஜனார்தனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதனால் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, வில்ல வேலைகள்லாம் செஞ்சு அவர் ஜீவாவை அங்கேயே வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ண போகிறாரு. இது வந்து லைட்டாக உண்மை வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஜீவாவால் வெளில சொல்ல முடியாதபடி போயிட போகுது. இதை வந்து மீனா கடைசியாக புரிஞ்சுக்கிட்டு மீனா எப்படி ஜீவாவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு சைடு கதையாக திருப்பி இருக்க போகுது. பல தடவை இந்த மாதிரி தான் மீனா வந்து சரி ஓகே அப்படின்னு கோமா கிளம்பி அங்கே போவாங்க, இல்லை ஒரு பாசமாக கிளம்பி அங்கே போவாங்க, அவர் ஏதாச்சும் ஜனார்த்தனம் செஞ்சிருவார், அப்புறம் அங்கேருந்து கூட்டிங்க வந்துடுவாங்க. அதே விஷயம் திருப்பி நடக்க போகுது. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குமா, அதே மாதிரி ஜீவா அங்கே போனது சரிதானா இல்லையா அப்படிங்கிற கருத்தையும், ஜீவா மீனா இல்லாமல் இந்த வீடு கொஞ்சம் வெறுமையாக இருக்க மாதிரி உங்களுக்கும் தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.